புதிதாக உருவாகும் நோய்களை எதிர்த்து போராட விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் தயாராக இருக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். ஒருநாள் பயணமாக இன்று பங்களாதேஷ் செல்கிறார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர். பிரதமர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோருடன் இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை. இரண்டாயிரத்தி 2023 ஆண்டை சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாட முடிவு. இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று ஐநா பொது சபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். பாலஸ்தீன எல்லைப் பகுதியில் போர்க்குற்றம் செய்ததாக இஸ்ரேல் மீதான குற்றச்சாட்டு. விசாரணையை தொடங்கியது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம். இந்தியா இங்கிலாந்து இடையே கிரிக்கெட் டெஸ்ட் தொடர் அகமதாபாத்தில் கடைசி போட்டி இன்று தொடக்கம்.